thank you so much for 30,000 YouTube family. 30,000 பேர். நாங்க வந்து ஒரு 6 பேர் போறனால எனக்கு பட்ஜெட் வந்து அவ்வளவு கம்மியா இருந்துச்சுனா பாத்துக்கோங்களே. இதுவே சோலோ போயிருந்தா might be 15,000 வந்திருக்கும். So welcome back to another video. ஷர்ட்லாம் எடுத்து போட்டிருக்கேன். இதெல்லாம் ஆஃபீஸ் டைமில் போட்ட ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து போட்டு இப்போ தான் சரி ஓகே ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கூடாது சொல்லி இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாலு மறக்காம சொல்லுங்கள். லாஸ்ட் ஒரு 5 வீடியோஸ் வந்து ட்ராவல் சீரீஸ் தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஜோரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஜோரோனால தான் வந்து எனக்கு இப்படி ஒரு க்ரோத் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 30,000 யூடியூப் ஃபேமிலி சீரியஸாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா 30,000 வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? 30,000 பேர் சீரியஸாக அதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். ப்ளஸ் ட்ராவல் சீரீஸ்க்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ஸோ அதனால வந்து இன்றைக்கே நம்ம ஜோரோக்கு வந்து ஒரு ப்ரீமியமாக ஒரு வேற லெவலில் ஒரு ட்ரீட் வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். இன்றைக்கு 100th வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி இப்படி டிசைட் பண்ணியிருக்கேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஷேர் நல்லா இருந்துச்சுன்னா மறக்க முடியும். ஓகே ஆண்டவன் பார்த்து கரெக்டாக நம்மளுக்கு 100th வீடியோவுக்கு நல்லபடியாக அமுச்சு கொடுக்குறாரு. ஏன்னா நான் இப்போ ஆக்சுவலாக ஆல்வேஸ் ரைட் சென்னை கால் பண்ணேன். ஓகேவா அவங்க அட்டன் பண்ணல. நான் நினச்சேன் 12:30 ஆகிடுச்சு, ஐயோ லஞ்ச் டைம் கொரோனா டைம் ஸோ இருக்காதுன்னு நினச்சேன், மொக்கம் அங்கிறேன்னு நினச்சேன். ஏன்னா வண்டி மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறதுக்கே ஒரு 200 செலவு ஆயிரும் பெட்ரோலு. சரி இப்போ தான் கால் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸோ ஹாப்பி. எனக்கு வந்து வண்டி மெயின்டைன் பண்ண ரொம்ப ஈஸி தான், பட் ப்ராப்ளம் இஸ் ஸ்போக்ஸ் இருக்குல்ல. ஸோ வண்டி மெயின்டைன் பண்ண நான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண எனக்கு ஆசை. ஸோ பேக்கில் வந்து லூப் எடுத்துகிட்டு போட்டாச்சு. ஸோ அந்த இடத்துலேயே லூப் பண்ணிக்கலாம். ஏன்னா தனியால் வந்துட்டு லூப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சைட் ஸ்டாண்ட் மட்டும் தான் வண்டியில், என்னாலே தூக்க முடியாதுன்னு லூப் பண்ண முடியாது. ஸோ வண்டிக்கு நல்ல ஒரு மேக் ஓவர் கொடுத்துடலான் இருக்கேன். ப்ளஸ் செராமிக்கு ரொம்ப அழுக்காயிடுச்சு. வண்டிக்கு ஒரு மேக் ஓவர் கொடுத்துட்டு வண்டி ஒரு பளபளன்னு ஆக்கிட்டு இஃப் திஸ் கிளைமேட் இஸ் ஸ்டேஸ் லைக் திஸ் அப்படியே ஒரு பீச் மட்டும் ஓப்பன் ஆச்சுன்னா விசிட் அடிச்சுட்டு ஷைனிங்காக போயிட்டு ஷைனிங்காக வருவோம். ஸோ எஸ் வாங்க போகலாம். ப்ளஸ் சென்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து எல்லாமே வெளியூர் கர்நாடகா தானே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வாங்க சென்னை எப்படி இருக்குன்னு நான் காட்டிடுறேன். எஸ் செல்வோமா. இன்ட்ரோவில் முக்கியமான விஷயத்தை பற்றி பேச மறந்துட்டேனே. இட்ஸ் ஓகே. சரி ஆக்சுவலாக ட்ரிப்பு பற்றி நிறைய பேர் வந்து இல்லை நிறைய பேர் இல்லை கொஞ்சம் பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு? ஆனால் நிறைய பேர் மைலேஜ் பட்ஜெட் பட்ஜெட்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக மட்டும் என்னென்னா எஸ் ஸோ டோட்டல் கிலோமீட்டர் இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா 1700 கிலோமீட்டர். ஸோ 7 டைம் நம்ம ஜோரோ வந்து டேங்க் ஃபுல் அடித்தேன். ஸோ 7 டைம் டேங்க் ஃபுல்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ரிசர்வில் வண்டி விட மாட்டேன். ஓகேவா 7 டைம் அடித்த போது 900 வந்துச்சு. ஸோ 8.7 லிட்டரில் வந்து 900 ருபீஸ் வந்துச்சு. 7×900 சும்மா ரேண்டமாக தான் போடுறேன். ஓகே அப்ராக்ஸாக எக்ஸாக்ட் கவுண்ட்லாம் பண்ணுறது தான் டஃப் அண்ட் டாஸ்க்கு. ப்ளஸ் 650 எடுத்துகிட்டு நான் மைலேஜ் சொல்கிறதுக்கே வந்து நான் கூச்சப்படுற மாதிரி, நான் யாருக்கும் மைலேஜும் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி. ஸோ சும்மா ரேண்டமாக சொல்கிறேன், ஒரு மேபி ஒரு 500 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. 100×6 போட்டிங்கன்னா 67 சி 900×7 போட்டிங்கன்னா 6700 மாதிரி வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோலுக்கு 7,000 ருபீஸ் வி ஹவ் இன்வெஸ்டட். அப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட்டு சிக்மங்களூருக்கு வந்து 1200 கொடுத்தோம். ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த அப்பப்போ ஸ்டேக் போகும்போது சரி ஜூஸு ஸ்நாக்ஸு அப்படி இப்படி டீ எல்லாமே சேர்த்து ஒரு 10,000 ருபீஸ் வந்துடுச்சு மொத்தமாகவே எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ அது வந்து ஒரு 2100. ஸோ இருங்க ரொம்ப குழப்பிட்டேனும். சரி 2100ங்க எல்லாம் செலவும். ஓகேவா ரூம் அண்ட் அந்த சாப்பாடு சார் சிக்மங்களூர் 1200, பெட்ரோல் 6700. ஸோ 97 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். கால்குலேட் பண்ணி பார்த்தா அப்படி இப்படி எஸ் ஸோ 97 வரும். ஸோ ஆப்வியஸாக இந்த ட்ரிப் நம்மளுக்கு எவ்வளோ செலவச்சுதுன்னா 10,000 ருபீஸ் செலவச்சிருச்சு. ஓகே கூலில் ஸோ 1700 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம், ஆனால் 10,000 ரூபா செலவச்சிருச்சு. ஸோ எஸ் இதுதான் இந்த ட்ரிப்போட பட்ஜெட்டு. எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன். ஐ எக்ஸ்பெக்டட் சம்திங் 12-13, பட் யா இட்ஸ் ஓகே. யாரோ கால் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நின்று பார்த்துடலாமா?
சரிங்க, யாருன்னு பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். டாக்கிங் அபவுட் த ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் சார், நல்ல காலேஜ் இன்ட்ரோ பண்ணிட்டாங்க. இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 10,000 ரொம்ப கம்மி ஒரு 650 சிசிக்கு. ஏன்னா நான் வந்து எனக்கு நல்லதான் ஞாபகம் இருக்குது, நான் ஒரு வாட்டி கூட ரஷ் அடிக்கல. ரஷ் இந்த சென்ஸ் நான் யூஸ்வலாக என்னோடய ஆட்டத்தை நான் காட்டவே இல்லை. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 130, 140, 160 போகல, அது மாதிரி நான் வண்டியில் ஏறவே இல்லை. இந்த வாட்டி வந்து லாக்டவுன் ஓப்பன் ஆன பிறகு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சிங்க் வித் மை கைஸ், அவங்கள தனியாக்காமல். ஸோ நான் அவங்க கூடயே போயிட்டு ப்ளஸ் அந்த நேச்சரோட வைப் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனேன். ஸோ அதனாலே இப்போ மவுண்ட் ரோட் டிராஃபிக் கொடுமை, லெஃப்ட் வேறு ஏறணும், ஐயோ இங்கே சைடில் வேறு யார் நிற்கிறாங்களா, ஃபைன். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து எனக்கு தெரிஞ்சு 10,000 ரொம்ப கம்மி தான் நான் சொல்லுவேன். இல்லைனா இதுவே நான் ஜாக்கு சச்சின் மட்டும் போயிருந்தேன்னா ஸ்நாக்ஸ் காசு ஐ மீன் ரூம் ஷேரிங்குமே வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றி 12,000 வந்திருக்கும். இதுவே சோலோ போயிருந்தால் மைட் பி 15,000 வந்திருக்கும். வந்து ஒரு 6 பேர் போனதுனால எனக்கு பட்ஜெட் வந்து அவ்வளோ கம்மியாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஞாபகம் இருக்கா, ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ரீக்ரியேட் திங்ஸ், எஸ்ஐடி காலேஜ் ஓகேவா. இதுக்கு முன்னாடி தான் வந்து நான் மும்பை ட்ரிப் முடிச்சிட்டோன்னே இந்த ரோட்டில் வந்தேன். உங்களுக்கு சிட்டி ரைடிங் ரிவ்யூ ஆஃப் ஜிடின்னு சொல்லிவிட்டு சிட்டிக்குள்ளே வளைச்சி வளைச்சி ஓட்டி, அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ரைடிங்னு சொல்லிட்டு இந்த சைட் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குல்ல, இது மேலே ஏற்றி கீழே இறக்கி அப்புறம் ஸ்ட்ரீட்குள்ளெலாம் வந்து பெருமையாக ஓட்டி அப்படிலாம் பண்ணி எப்படிலாம் பண்ணியிருந்தேன். எஸ் நல்ல அவருக்கு இந்த ஸ்ட்ரீட்லாம் எங்கே கீழே இருக்குன்னு நினைக்கிறேன், பிளாட்ஃபார்ம்லேருந்து வண்டியை பா. அப்போலாம் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதா, ஐ மீன் யூடியூபே எப்படி பண்ணுறேன்னு தெரியாது, இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் ரன்னிங் வித் த ஃப்ளோ மாதிரி, இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட்டு நாஸ்டாஜாலிக் டேஸ் மாதிரின்னு சொல்லலாம். சரி வாங்க, இப்போ தான் டிராஃபிக் கிளியர் பண்ணிட்டு வந்தேன், ஆல்வேஸ் ரயிலில் போய் சந்திப்போம். கொடுமையான விஷயம் என்னென்னா இந்த கடையை வந்து மெயின் ரோட் கிட்டே வச்சுட்டு நான் எங்கெங்கேயோ போய் அலைஞ்சேன். சரி இங்கே தான் இருக்குது, ஓகே இங்கே ஏற்றி விட்டு கேட்டு வர வேண்டியதான். சரிங்க நான் பேசிட்டு வரேன். பாட்டுக்கு வந்தாச்சு, இது வேணால் பாருங்களேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணோன்னா கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் உள்ள சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் அப்புறம் இது பாருங்களேன், என்ன ஒரு இது, எனக்கு இதுதான் வாஷ் பண்ணுற ரொம்ப டஃப்பஸ்ட் டாஸ்க்கு, ஏன்னா இந்த அலாயெல்லாம் ரொம்ப கஷ்டம். பாருங்கள் கை ஃபுல்லாக இது வந்துடுச்சு. ப்ளஸ் செயினும் வந்து சிங்கிள் ஹேண்டடாக வாஷ் பண்ண முடியாது, ஐ மீன் லூப் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து எதாவது பண்ணி ஆகணும்ல. ஜஸ்ட் லுக் அட் இட் மேன், இதெல்லாம் மான்சூன் எஃபெக்ட். அப்படியே நம்ம ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி வேணால் பாருங்கள், சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. ப்ளஸ் அகெயின் டோட்டல் டேம் இப்போ கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் மட்டும் பண்ணி விட்டுறலாம். ஸோ சேஞ்ச் ஓவர் இன் 3, 2, 1 ஓ. ஒரு வழியாக டன் ஃபார் த டே. இங்கே ஆக்சுவலாக கொஞ்சம் இப்போ ஆஃப்டர்நூன் டைம்னால பிஸி ஷெடியூலாக இருக்குது. நம்ம வண்டி வார்ம் அப் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ பாலிஷ்லாம் பங்கமாக பண்ணியிருக்காங்க, லைக் 3 பேர் சேர்ந்து ஒரு 40 மினிட்ஸில் முடிச்சிருக்காங்க. சிங்கிள் ஹேண்டில் என்ன பண்ண ரொம்ப கஷ்டம். ஸோ எஸ் நம்ம கிளம்பலாமா, பின்னாடி வர வண்டி வர வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இந்த வாட்டி சொல்லிட்டேன், இன்ஜின்குள்ளே ஐ மீன் எக்ஸாஸ்ட்குள்ளே தண்ணி அடிக்காதீங்கன்னு. லாஸ்ட் டைம் எக்ஸாஸ்ட்குள்ளே தண்ணி அடித்து மும்பை ட்ரிப் அப்புறம் பயம் காட்டி வண்டி விட்டு விட்டு ஓடிச்சு. ஓகே டன். ஓகே ஓகேல ஜோரோ ஹாப்பி. அப்பா எனக்கு தெரிஞ்சு ஆர் ஃபில்டர் அதெல்லாம் லைட்டாக தண்ணி போயிருக்கும், இல்லை அதெல்லாம் போயிருக்காது, இல்லை சும்மா அதெல்லாம் மனப்பிரமை தான் இப்போ சத்தம் வந்ததுலாம். ஸோ எஸ் நான் ஹாப்பி, லைக் வந்து இட்ஸ் நாட் லைக் வந்து காசு எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ப்ரீமியம்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ வண்டி ஃபுல்லாக வெளியே பாலிஷ் போட்டு விட்டு இப்போ நான் வீட்டுக்கு போனோன்னே வண்டி அப்படியே எடுத்து வச்சுருவேன். ஸோ டைமும் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம் தான், அது ஈவினிங் டைம் ஆகும்ல. ஸோ மழையும் பெய்யல, டஸ்ட் டைப் டெபாசிட் ஆகும், நான் வீட்டுக்கு போய் அப்படியே எடுத்து வச்சிட்டோன்னே. ப்ளஸ் செராமிக் அப்டேட் வந்து அப்புறமேட்டு தான் பண்ண போகிறேன், இப்போ வந்து ஓனர் இல்லை. ஸோ பேசணும் அவங்ககிட்ட, செராமிக் அப்டேட் கேட்கணும். ப்ளஸ் பிபிஎஃப் வந்து லைட்டாக வெளியே டேமேஜாக இருக்குது,
இந்தட்லாம் நம்ம பேண்ட் அவுட் ஜிப் இருக்கட்டெல்லாம் டேமேஜாக இருக்குது, ப்ளஸ் வெளியே ஏர் ஸ்க்ராச்சஸ் வந்துருக்கு. பட்ஸ் ஓகே சார், ஐ மீன் பிபிஎஃப் தானே இது, டேங்க்லேருந்து டேமேஜாகும் இல்லை. எனக்கு என்ன வருத்தம்னா வெளியேந்து பார்க்கும் போது லைக் ஸ்க்ராச் ஸ்க்ராச்சாக இருக்குல்ல, அதான் வலிக்குது. ஆமாம்ல சொல்ல மாட்டேன். ஆ அது முக்குது பாருங்க, வண்டி விட்டு விட்டு அடிக்குது உள்ளே தண்ணி இருக்கனால. இது பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ். ஸோ நார்மலாக வெளியே ஃபோம் வாஷ் வந்து 250. ஏ ஆமாயா, 250 வாங்குவாங்க, இங்கேனா வேக்யூம் போட்டு தண்ணியெல்லாம் இழுத்துடுறாங்க. ஸோ ஃபைண்ட் ஆஃப் ஒரு குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது நல்லதான் இந்த மாதிரி இடத்துல. ஏன்னா வந்து நம்மளுக்கு பிபிஎஃப் செராமிக்லாம் பண்ணும்போது தேவோட ஆஃபர் இஸ் குட் ஹாஸ்பிட்டாலிட்டி, ப்ளஸ் காசு ஆஃபரோட குட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃபர் பண்ணுறதான் நான் என்றைக்கும் பார்ப்பேன். ப்ளஸ் இது வந்து 24/7 வேறு, லேட் நைட் வந்தாலும் கவனிச்சு விடுவாங்க. ஸோ நான் யூஸ்வலாக லேட் நைட் கைட் தான், இந்த விலாக் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்துலன்னு தான் லேட் நைட் சுற்றுவேன், ஆனால் விலாகில் காட்ட மாட்டேன். லேட் நைட் விலாக் எடுக்கிறது இஸ் அ டஃப்பு, ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது உங்களுக்கும். தண்ணி உள்ளே போயிருக்கு, எனக்கு ஐ கேன் ஃபீல் இட். ஒரே ஒரு சின்னோண்டு தப்பு என்ன பண்ணிட்டேன்னா, WD-40 வந்து ஃபுல் லூப் வந்து கடைசியில் அடிச்சிட்டேன், ஃபஸ்ட்டே அடிச்சிருந்தோம். அவங்க சொன்னதான் எனக்கே தாட் வந்துச்சு, இல்லை யூஸ்வலாக வந்து வாஷ் பேர் தான் WD-40 அடிப்பேன் ஓகேவா. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ WD-40 அடித்தோன்னே அந்த அழுக்கெல்லாம் கீழே ஊற்றும் பார்த்தீங்களா, செயினில் செயின் ஆக்சுவலாக ஃபுல் க்ளீன் ஆகிடுச்சாலும் லைட்டாக அந்த உள்ளே இருக்க ஒட்டிகிட்டு இருக்க அழுக்கெல்லாம் ஊற்று பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக இப்போ அந்த அலாயில் பெற்றுச்சு. ஸோ அது ஒரு வருத்தமான விஷயம், பட் இட்ஸ் ஓகே, வீட்டுக்கு போயிட்டு தொடச்சா சரியாயிடும். இது நம்ம ஃபஸ்ட்டே அடிச்சிருந்தோன்னா தண்ணியோட தண்ணியாக வந்து WD-40 க்ளீனாக போயிருக்கும், கடைசியில் ஒரே ஒரு லேயர் மட்டும் அடிச்சிடலாம். ஸோ 350 எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே நார்மல் ஃபோம் வந்து 250 ஓகேவா, இங்கே ப்ரீமியமாக பண்ணுறாங்க, கான்டாக்டும் டெவலப் ஆகுது. ப்ளஸ் நான் என்னால் வந்து தனியாக வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, லூப்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம லூபே எடுத்துகிட்டு ஒரு மூணு பேர் பட்டன் ஹெல்ப் பண்ணி என்னெல்லாம் குறளுக்கு வண்டியில் எல்லாத்தையும் பேசிவிட்டு வண்டிக்கு ஒரு குட்டி ட்ரீட் கிடச்ச மாதிரி. நாட் ரெகுலர் பேசிங்களா மாட்டேன், ட்ரிப் முடிச்சுட்டு வண்டி அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வண்டி பார்க்கவே அழகாக இருக்கும், உங்களுக்கே தெரியுதா. ட்ரிப்போட பட்ஜெட் பார்த்துருப்பீங்க 10,000. எஸ், ஸோ 10,000 வந்து 7,000 பெட்ரோல், 2,000 வந்து அப்படி இப்படி சாப்பாடு ஷேரிங் எல்லாம் அப்படி இப்படி வந்துச்சு. ப்ளஸ் 7,000 வந்து அந்த 1,000 அந்த சிக்மங்களூர், அதாவது 1,200 சம்திங் சம்திங் அப்படி இப்படி 10,000 வந்துருச்சு. ப்ளஸ் இந்த போஸ்ட் மெயின்டெனன்ஸ் வந்து லூமாக அடிச்சாச்சு, இப்போ வண்டியும் கண்ணுமாக வச்சாச்சு. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சில் ட்ரிப்பாக போகிறேன், அந்த ட்ரிப்போட வீடியோஸும் மோஸ்ட்லி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம மோட்டர் லாகிங் மட்டும் பண்ணல, லைஃப் ஸ்டைல் மோட்டர் லாகிங் திஸ் இஸ் கால்ட் அஸ். ஸோ எஸ் உங்களே வந்து என் கூட வந்து ட்ரிப் போகிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறேன். ப்ளஸ் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன், அதாவது என் உயிர், நான் லவ்னு கூட சொல்லுவேன் அந்த அளவுக்கு என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன். ஸோ ஹோப் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன். ஆ வண்டியோட ஹெட்லைட் காட்டலையா, இப்போ அங்கே ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம்னா அவசியம் இருங்க. வா பின்னாடி அந்த R15 பார்த்தீங்களா, ஆஹா நம்ம அதுக்குள்ளே ஸ்பீடாக வந்துட்டோமே, கோல்டன் கலரில் R15 செமையாக இருந்துச்சு அப்பா. ஒரு வாட்டர் வாஷ் பண்ணோம்னாங்க ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்குது, வண்டி அப்படியே நம்மளால் அடிக்க அந்த லைட் வந்துச்சு, அந்த தண்ணி வந்து மலை சாரல்ப்போ அப்படியே நம்மளால் ஸ்ப்ரெட் ஆகுது, ப்ளஸ் ஸ்மூத்தாக ஓட்டுறக்கு ஒரு ஃபீல் இருக்குது, நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு வண்டி அப்படியே வச்சுட்டு ஒரு நல்லா சாப்பிட்டுட்டு கட்டில் படுத்து தூங்குவோம், வரியாலே. ஓகே கைஸ், see you in another vlog, bye bye, take care, love you. ஜோரோ ஹாப்பி, நானும் ஹாப்பி, ஹோப் நீங்களும் ஹாப்பி. 100 வீடியோ நான் டாலரேட் பண்ணிட்டீங்க, ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். பாய், see you, take care in another vlog, பார்ப்போம், பாய்.